country. Sir, sir, I'm winding up. Yeah. Sir, 1 minute. Yeah. Give me 30 seconds. Yeah. Sir, 1 minute. Yeah. Give me 30 seconds. You have enough time. Are, sorry. இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எந்த அவசியமும் அவருக்கு இல்லை. இன்று இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பு விவாதத்திலே இந்த விடயம் தொடர்பாக முதலாவதாக ஜனாதிபதி பேசியது பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் பொழுதுதான். அந்த நாளிலே ஒரு இன்னொரு விடயத்தை ஜனாதிபதி செய்திருந்தார். ஒரு இலங்கையிலே இருந்து அந்த நாட்டுக்கு சென்ற ஒரு தமிழரை பார்த்து அவர் பேசிய ஆங்கிலம் தனக்கு புரியவில்லை, ஆங்கிலம் தெரியாவிட்டால் நீங்கள் தமிழிலே பேசலாம் என்று, ஏதோ ஆங்கில மொழி தெரிய வேண்டும், ஆங்கில மொழி தெரியாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை என்றது போல அந்த இடத்திலே பேசியிருந்தார். உண்மையை ஜனாதிபதியால் அந்த புலம்பெயர் தேசத்திலே வாழும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்றால் 80 நான் நினைக்கின்றேன் அந்த ஜனாதிபதியாக அவர் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே தான் நான் நினைக்கிறேன் அந்த சகோதரர் சில நேரம் 83 ஆண்டு இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார். அந்த நாட்டிலே போயிருந்த அவர் சில நேரம் பிரான்ஸ் மொழியை பிரெஞ்சு மொழியை நல்லா பேசக்கூடியவராக இருக்கலாம். ஜனாதிபதி அந்த பதில் அந்த நேரத்திலே அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்கவில்லை. அதாவது எங்களுடைய இனத்தை அழித்ததை பற்றி, எங்களுடைய இனத்துக்கு எதிராக நடந்த குற்றங்களை பற்றி, பொறுப்பு கூறல் விடயங்களை பற்றி அந்த சகோதரர் கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாவிட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் தப்பி வந்திருக்கலாம். ஆனால் அதையும் விட்டுவிட்டு அந்த சகோதரரை அவமானப்படுத்தும் வகையாக பேசியது உண்மையிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதே போலதான் ஜனாதிபதி அவர்கள் July 30 கிடையில எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு முன்மொழிவை கொண்டு வருவதாகவோ இல்லாட்டி இறுதி பேச்சுவார்த்தைக்கு 30 தான் தேதி என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பை பற்றி ஒரு வாரத்துக்குள்ளே கேபினட் அனுமதியை எடுத்து அதை பாராளுமன்றத்துக்கும் அனுப்பி பாராளுமன்றத்தினுடைய ஒரு வாரத்துக்குள்ளே கேபினட்டுக்கும் இந்த விடயத்தை கொண்டு, இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தை கேபினட்டுக்கு கொண்டு கேபினட் அனுமதியை எடுத்து அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு இதை எடுத்து வந்து பாராளுமன்றம் ஊடாகவும் கூட ஒரு பிரேரணை தன்னுடைய இருக்கும் இந்த மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து நிறைவேற்றக்கூடிய அளவு இருக்கென்று சொன்னால் ஏன் தமிழருடைய பிரச்சனையும் கூட இவ்வளவு வேகமாக அவரால் செய்ய முடியாது? அவர் உண்மையிலே செய்ய விரும்பினால் செய்திருக்கலாம். ஆக குறைந்தது ஒரு பிரேரணையாவது கொண்டு இந்த நாட்டிலே 30 நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போறோம், இதுக்கு பாராளுமன்றத்துடைய அனுமதியை நாங்கள் தரப்போகிறோம் என்றாவது ஆக குறைந்தது அவர் உண்மையாக இருந்தால், அவருடைய கருத்துகள் உண்மையாக இருந்தால் அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எந்த அவசியமும் அவருக்கு இல்லை. ஆனால் இன்று இந்த விவாதத்தை பற்றியும் சில விடயங்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தேசிய கடன், அதாவது ஸ்ரீலங்காவிலுள்ள தேசிய பொறுப்பு கூறல் தொடர்பில் புலம்பெயர் தமிழர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்க்கும் வகையில் கேள்வி எழுப்பியவரை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதி பதிலளித்தமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலம்பெயர் தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் பிரான்ஸ் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்ட போது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கருத்துரைத்தார். அங்கு இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஆங்கிலத்தில் பேசுவது கடினமாயின் தமிழ் மொழியில் பேசுங்கள் என அவரை அவமதிக்கும் வகையில் கருத்துரைத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை அமைச்சராக இருந்த காலத்தில் அந்த தமிழர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கலாம். பொறுப்பு கூறல் தொடர்பில் அவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்க்கும் வகையில் ஜனாதிபதி அவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளமை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே புலம்பெயர் தமிழர்களிடம் ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும். இந்த மாதம் 30 இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் இதுவரை முன்னேற்றகரமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் நாடாளுமன்றத்துக்குள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து ஆதரவை பெற்றுக்கொள்ள அவரால் முடியுமாயின் ஏன் நாட்டில் பொறியோடி போயுள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது? பிரச்சனைக்கு தீர்வு காணலாம், ஆனால் அதற்கான அக்கறை அவருக்கு இல்லை என்பது புலப்படுகிறது. மந்திரி வரும் நந்தலால் வீரசிங்க பிரகாசகரே ஏ சீர தாயக் மிலதை கனிம துலிங் எதும தனகனி ஹிட்டியா லங்காவே ஆண்டோ பேங்க் வலட்ட மனவத் கரன்ன யானே நே ஈபிஎஃப் ஈடிஎஃப் கே தியனே மில்லியன 25 லட்சம் 25 ஜனதாவகே சல்லி தமை அடு வென்ன யானே சல்லி வட வட்டனாகம அடு வென்ன யானே பேங்க் வலட்ட மனவத் கரன்ன கிள தனகத்த நிசா தமை சம்பத் பேங்க் கே கொட்டஸ் கத்தே புலுவன் நான் கியன்ன கோமாரி மெத்தன இன்ன கவுரே கவுரே ஓன ஓன பவேக் நதுரு எக்குனத் தன்னுவா தேசிய நாய பிரதியோகத காண்ண யானே வனங்
බැංකුවට අත තියයි කියලා සැකයක් හරි තිබ්බනම් 10000 ගණිත සම්පත් බැංකුව වගේ ලොකු ලොකු ඉච්චර 10000 ගන්න පුළුවන් උපරිමේ. ඉතින් ඒක නිසා අපිට ලොකු සැකයක් තියෙනවා ඉන්සයිඩ් ইনফরমේෂන්. ඊට අමතරව අපි මේ විකල්පයක් නැතුව නෙමෙයි කියන්නේ මෙතන ඉන්න සමහර මං හිතන්නේ පොහොට්ටුවේ කණ්ඩායමේ ඉන්න සමහර ආර්ථික විශේෂඥයෝ මං හිතන්නේ පහට ගණන් කරන්න දන්නේ නැති ආර්ථික විද්‍යාඥයෝ ඉන්නවා. පහයි පහයි කියද කියලා දන්නේ නැති විශේෂඥයෝ ඉන්නවා මේ පොහොට්ටුවේ කණ්ඩායමේ. මේ කණ්ඩායමේ මේ මන්ත්‍රීවරු මේ කණ්ඩායමේ මේ මන්ත්‍රී අපි විකල්පයක් නැතුව නෙමෙයි කියන්නේ. අපි විකල්පයක් නැතුව නෙමෙයි කියන්නේ. EPF ETF එකේ තියෙන 125ක් ජනතාවගේ සාපය මේ 125ක් ජනතාවගේ සාපය අද මේ ඡන්දෙට පක්ෂව දෙන සෑම දෙනාටම වැටේ කියලා මතක තියාගන්න. නන්දලාල් නන්දලාල් ආණ්ඩුකාරතුමාටත් ඔබතුමා කැමැත්තෙන් කරනවද අකමැත්තෙන් කරනවද කියලා දන්නේ නැහැ. මොකද මම honorable member you have only one more minute please. Yes I am winding up. මම මේ දැක්ක කවුද කියලා ඔබතුමා කොහොමද නන්දලාල්ට වඩා දන්නේ කියලා. අනේ දෙයියනේ නන්දලාල් මහත්තයා දන්නවා. ඔහු එතුමා අපිට කිව්වා මේකට තව මේ ක්‍රමයක් තියෙනවා. හැබැයි ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය තමයි අපි EPF ETF එක එක කුට්ටියක් පිටින් තියෙන නිසා ඒ EPF ETF එකේ වටිනාකම පිළියෙල 12ක් ලංකාවේ වටිනාකම පාඩුයි. අපේ විකල්පය විතරක් කියන කතා නැගතුම මට තව විනාඩියක් දෙන්න. අපි කියන විකල්පය තමයි ලංකාවේ ට්‍රෙෂරි ට්‍රෙෂරි බොන්ඩ්ස් තියෙනවා. Please. So I'm winding up. Hardly any time for us. So I'm winding up. Ali Sabri. Sir, so I'm winding up. Yeah. Sir, 1 minute. Yeah. Give me 30 seconds. You have enough time. Are sorry. Taruk.